ராம நவமியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் சுப்பிரமணியபுரம் பகுதியில் சங்கரன் கோவில் செல்லும் ரோட்டில் கருப்பசாமி கோவிலில் வைத்து ராம நவமியை முன்னிட்டு ராம நவமி வரலாறு, ராமர் நாமம் பிரார்த்தனை, தீபாராதனை மற்றும் கொரோனா இரண்டாம் அலையிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பட்சத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் அம்பை நகர பொருளாளர் தளவாய் தலைமையில் நடைபெற்றது. மேலும் விஸ்வ இந்து பரிஷத் நெல்லை மாவட்ட பொருளாளர் எம் எஸ் கண்ணன், ஒன்றிய தலைவர் சசிகுமார், ஒன்றிய செயலாளர் ராமசாமி, ஒன்றிய துணைத் தலைவர் செல்லப்பாசாமி, அம்பை நகர தலைவர் சுடலை முத்துக்குமார், நகர செயலாளர் காளிராஜ், நகர துணைத் தலைவர் மாரிமுத்து மற்றும் இயக்க பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் தற்போதைய கொரோனா இரண்டாம் அலை காரணமாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர். ராமநவமி பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விஸ்வ இந்து பரிஷத் நெல்லை மாவட்ட பொருளாளர் எம் எஸ் கண்ணன் நிருபர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில், ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தினம் ராமநவமி, எம்பெருமான் ராமபிரானுக்கு பிறந்த நாள் விழா. அம்பாசமுத்திரம் ஒன்றிய நகர விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாகவும், நெல்லை மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாகவும் இன்றைக்கு அம்பாசமுத்திரத்தில் நகர பொருளாளர் தளவாஜி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து ராமநவமி நம்ம அமைப்பை சேர்ந்த அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவதோடு இன்றைக்கி ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவோட இரண்டாவது வீரிய அலை தாக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி விசேஷமாக கூட்டு பிரார்த்தனை செஞ்சு நம்ம அமைப்பை சேர்ந்த அத்தனை பேரும் ஊர் பொதுமக்கள் ஒன்றா திரண்டு அம்பாசமுத்திரம் சுப்பிரமணியபுரம் ஒத்தையில் வீட்டிருக்கிற 18 படி கருப்பசாமி கோயிலில் வச்சு இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற நமது அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை மாவட்ட விசுவன் பரிசு சார்பாக நன்றி.